ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா கேமிங் சேனல். ஒரு வழியாக ஸ்டம்பிள் கைஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டேன். ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விட்டுட்டு என்ன தான் நடக்கு இந்த ஈவெண்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா இப்போ புது ஈவெண்ட் இருக்குது. என்னடா புது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா லேசர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி உள்ளே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் உண்மை ஒன்றா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதில் இப்போ ரெண்டு விஷயங்கள் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பிளாக் டேஷா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டேஷா. அதாவது பர்டிகுலராக ஒரே லெவல் அடுத்த லெவலையே அறுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பிளாக் டேஷை வந்து இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரே லெவல் அகைன் வந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ஒரே லெவல் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காத மாதிரி, அதாவது ஏற்கனவே வருது இல்லையா சில மொக்க லெவல்ஸ் வந்து, ஸோ அதை தவிர பார்க்கும்போது நமக்கு வந்து பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவலும் என்னென்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு இது என்ன லெவல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது தான் தெரிஞ்சது இந்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாக்ஸ் பாக்ஸாக வரும் இல்லையா. ஸோ அந்த இது வந்து ஸோ பிளாக் டேஷ். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ண போகிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது ஸ்க்ரீன் ரெக்கார்டரை போட்டாலே. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அப்படி எப்படி சமாளித்து எப்படியாவது ஒரு ரெண்டாவது லெவல் மூணாவது வரைக்கும் போனால் போதும்ட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ளே சமாளிச்சுக்கிட்டு போகிறேன். என்ன நடக்குதுன்னு தெரில, அப்படியே சமாளிச்சாச்சு. இந்த இதுதாங்க சார அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டே வரானுங்க பார்த்தீங்களா. இவங்களை என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. அதை இடிக்காமல் ஒரு ஓரத்தில் நிற்கிறான்னு பார்த்தாலும் விட மாட்டேங்கிறானுங்க. இந்த இடம் வழுக்கிற மாதிரி இருக்குது, எதுக்குன்னே தெரியலையே. திடீர் திடீர்னு வழுக்கு வலிக்கி ஒரு ஓரமாக ஓடுற மாதிரி இருக்குது. சைடில் வேற லேசர் வேறு இருக்குது, பொசுங்கிடுவோமே திடீர்னு வந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா ஐயோ 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 அப்பா எப்பா என்னங்க துள்ளிட்டோங்க. இந்த இடத்துலலாம் நம்ம அசால்ட்டாக இந்த விப்பம் போகிறோம். அது வந்து இனிமே வர லெவலில் போனோம் கொஞ்சம் அப்படி இப்படி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த க்ரௌன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரௌன் இதில் அடிக்க முடியுமான்னு தெரில, க்ரௌன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த லெவலில் பார்க்கலாம். அடுத்து என்ன எதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அகெயின் அந்த பிளாக் டேஷ் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம வந்து அகெயின் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுக்குறது? பிளேயர்ஸ் எல்லாருமே பார்க்கவா விருப்பம் இல்லையான்ட்டு லீவ் ஆகிறேக்கா என்னன்னு தெரில. சரி நம்ம வந்து அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேங்க, அடுத்த இதுவும் அப்படி தப்பிச்சிடலாம் ஒன்றும் இல்லை. என்னடா இது இப்படி போயிடுச்சே, ஒரு நிமிஷத்தில் எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பாடா டேய் துள்றா அப்பா, பக்கு பக்குன்னு இருக்கேங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத மாதிரி. அப்பாடா ஒரு வழியாக குவாலிஃபைடு, என்னங்க குவாலிஃபைடுன்னு வருது ஆனால் அஞ்சு பேர் தான் காட்டுது, அஞ்சு மூணுன்னு காட்டுது, மூணு ரெண்டு ஆறு பேர் இருக்குது. ஸோ ஆறு பேர் எட்டு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் நார்மல் ஸ்டேஜில். எனிவேஸ் ஃபைனல் ரவுண்டு இதுலையும் அகெயின் நெக்ஸ்ட்டு அப்போ இன்ட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட்டப் அதே தாங்க. ஸோ பிளாக் டேஷ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கெஸ்ஸிங்கை இப்போவே கமெண்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கும், பட் நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நார்மலாக என்ன நடக்க போகுது அதுதான் தெரிஞ்ச விஷயமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? அதுதான் பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகுதுங்க அந்த இடத்துல, எதுக்குன்னே தெரில. ஏன்டா எனக்குனே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பாடா ஃபஸ்ட்டு ஜம்ப் போட்டாச்சுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் அந்த ஆறு பேர் அப்படியே இருக்கானுங்க, என்ன நடக்க போதோ தெரில. அப்பாடா ஒரு ரெண்டு டிக்கெட் போயிட்டா இல்லைங்க. அப்பா நம்ம வேலையை பார்ப்போங்க, இப்போதைக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா ஒருத்தனை தட்டி விட்டானோ, ஒரு ரெண்டு பேர் இதில் எப்படியும் ஓடிடுவானோ. அப்பா நம்ம தப்பிச்சிட்டங்க, அப்பா எங்கேயோ இது பார்த்தா மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த லெவலில். அவ்வளோதான் நீட்டாக போயாச்சுங்க. கொஞ்சம் பேக்கில் வந்து கொடுங்க, ஏன்னா திடீர்னு ஏதாவது டஃப்பான லெவலில் வந்துடக்கூடாது. ஏ உடையண்டா அப்படா அப்படா முடிஞ்சுங்க. ரெண்டு பேரா நான் தான் நான் இல்லை இன்னொருத்தர் இருக்கான். டேய் போகாதடா, நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கும்போது வீடியோ உள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஐயோ முன்னாடி ஓடிட்டானே ஆப் வந்துட்டுங்க அவனுக்கு. ஐயோ தப்பிச்சிட்டான் எப்படா டேய் எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பா எப்பா ஐயோ ஐயோ அவ்வளோதாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதாங்க வந்துடாத ஓடி ஐயோ அப்பா வேற மாதிரிங்க. அவன் விழுந்துட்டான்னு நினச்சேன், நானும் விழுந்துட்டேன், ரெண்டு பேரும் போயாச்சு. பட் நான் தான் கொஞ்சம் அப்படியே முன்னாடி தேங்கி தேங்கி ஓடினதால எப்படியோ நமக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வின் பண்ணிட்டோம். எப்படியோ ஃபஸ்ட் லெவலில் போயிட்டோம், ஃபஸ்ட்டாக டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணால்
இந்த மாதிரி நடக்குமான்னு கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஸோ எனிவேஸ் நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்.